சொல்லவும் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் ஞாயிற்குள் உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது அங்கமே. செல்வமே, நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. நீயாக மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய். உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாக இருந்துதான் பாரேன். வாழ்க்கையில் வளர்பிறை தேவிரை என இரண்டும் இருக்கத்தான் செய்யும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். நன்றாக உழைத்து முன்னேறு. காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காத்து நமக்கு சுகமான தென்றலாக தெரியும். அதுபோலவே உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். அப்படி இருக்கையில் நீ தென்றலை உணர வேண்டும் தங்கமே. நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் மிக மிக முக்கியம். இதற்கு அடுத்து வைராக்கியமும் முக்கியம். உன் வாழ்வில் நீ குடிகட்டி பறக்கப் போகிறாய். உரிய நேரத்தில் உரியதை உனக்கு நான் அளிப்பேன். நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே பெற முடியும். அதிர்ஷ்டத்தால் அல்ல. உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும், இடையில் விட்டு போக தெரியாது. அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள்ளலாம். விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும். விதிக்கு தெரியாது விதிவிலக்கு என்ன என்பது. வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகி போகும் தான் தெரிகின்றது. தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று. வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும். இன்பம் வரும்போது ரசிப்பது போல் துன்பம் வரும்போது சகித்து கொண்டு செல். எங்கேயும் தேங்கி விடாது. தேங்கினால் துயரம்தான் மிஞ்சும். நிற்காமல் ஓடு. நதியாக வளைந்து நெளிந்து ஓடு. இன்றைய பொழுதை வைத்து எதையும் நீ தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் எந்நேரம் மாறக்கூடும் என்பதை ஒருபோதும் மறவாதே. நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகவே இருக்கட்டும். செல்வமே, உன் மனம் நெகிழும்படி உன் மனம் மகிழும்படி ஒரு மங்கள செய்தியும் உன்னிடம் வந்து சேரும் தங்கமே. பொறுமையோடு ஞாயிற்றுக்கிழமை வரை காத்திரு. உனக்கு அருமையான செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்து கொண்டு வாழ்க்கையின் மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே. கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ கற்றுக்கொள். நீ அப்படி நல்ல விஷயங்களை எண்ணி மகிழும்போது நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும். நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன், வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் உறுதியாக சொல்லிக்கொள். என் வாழ்க்கை அப்படி ரசித்த நிகழ்வில் எதுவுமே இல்லையே என்று மட்டும் கூறிவிடாதே. உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்கிறாய். நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும். அணுதினமும் நீ தியானத்தை அனுஷ்டித்து வந்தால் உன்னுடைய அலைபாயும் எண்ணங்கள், துயரங்கள், ஏமாற்றங்கள் ஆகிய அனைத்தும் சிறிது சிறிதாக அடங்க துவங்கும் தங்கமே. செய்துவார். வரும் ஞாயிற்றுக்கிழமை பார் காலை. நல்ல செய்தியோடு தான் உன் விடியல் தொடங்கப் போகிறது. நீ எந்த நல்ல செய்திக்காக காத்திருந்தாயோ அது வரப்போகுது தங்கமே. இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களை மறந்துவிடு. அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதே. அது உனக்கான பாடத்தை கற்றுத்தந்திருக்கிறது. இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் காத்திருக்கிறது. வரும் ஞாயிறு கேட்டு நல்ல செய்தியை கேட்டு உன் மனம் மகிழ்ச்சி அடையப் போகிறது. உனக்கு நல்ல வழியை காட்டப் போகிறேன். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் கலங்கக்கூடாது. நீ படும் கஷ்டம் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போகும். வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ ஒரே வழி எது தெரியுமா? எதையும் அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான். உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும் போது சிரித்து கொண்டே கடக்க முடிந்தால் உன்னை விட உலகில் வலிமையானவர் யாருமே இல்லை. நீ வாழும் வாழ்க்கை எப்போதும் அழுது தீர்ப்பதற்காக அல்ல, வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்ந்து மகிழ்வதற்காகத்தான். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் தங்கமே. நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இனி உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதே. வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய். உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். என் பாதங்கள் நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது தங்கமே. உன் அனைத்து துன்பங்களிலுமிருந்து விடுபடப் போகிறேன், விடுபட செய்து விடுவேன். நீ நினைத்தால் மட்டுமே வாழ்வில் உன்னால் ஜெயிக்க முடியும். வாழ்வில் கற்றுக்கொள்ள 1000 வழிகள் உள்ளது.
ஏற்றுக்கொள்ள மனநிலை என்று ஒன்று இருந்தால்தான் நன்மையும் தீமையும் அறிய முடியும். நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவேன். கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்சநிலைக்கு கொண்டு செல்வேன் தங்கமே. பிறந்தது முதல் இதுவரை எண்ணற்ற தொல்லைகளுடன் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன். என்னை மீட்பவர் யாரும் இல்லையே என்று புலம்புகிறது உன் மனம். உண்மைதானே? வாழ்க்கையில் இருந்து சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடம் இருந்து நீ விலக்கி நிற்பதேமே உனக்கு நல்லது. இது உன் சுயநலத்திற்காக நான் சொல்லவில்லை. உன் தன்மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன். கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதால் கிடைப்பது ஒன்றுமே இல்லை தங்கமே. கடந்த காலத்தை வெட்டுவிடு, மனதிலிருந்து அழித்து விடு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என அனைத்தும் வந்து கடந்து போய் கொண்டேதான் இருக்கும். உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்வார்கள், ஒரு கூட்டமாக இருப்பார்கள். உனக்கு நல்லது செய்ய வேண்டும், நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்களையும் ஒரு கூட்டம் உன்னிடம் இருந்து பிரித்து விட்டது. கவலைப்படாது, பொய் அதிக நாள் ஜெயித்ததும் இல்லை, உண்மை ஒருபோதும் தோற்றதும் இல்லை. பலரும் உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு புரிய வைப்பேன். நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா? பொறுமையை கடைபிடி. உன் கஷ்ட நாட்கள் முடியப் போகிறதால் நல்லது நடக்கப் போகிறது. கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அது கன நேரத்தில் நசுங்கிவிடும் தங்கமே, பொசுங்கிவிடும். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தாது. நீ நினைத்த நேரத்தில் என் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளைக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் தக்க உதவி செய்ய வருவேன். உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன். நடக்காது, நடக்கவே நடக்காது என நீ நினைத்த உன் காரியத்தை உனக்காக நடத்தி காட்டப் போகிறேன். உன் சாயப்பா செய்யும் அற்புதத்தை பொறுத்திருந்து பார். வரும் வரும் ஞாயிற்றுக்கிழமை பார், உனக்கு அதற்கான மாற்றம் நிச்சயமாக தெரியும். உனக்கான செய்தி உன் செவியில் வந்து சேரும் தங்கமே. நல்ல விஷயங்கள் சிறப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நன்மையாக நடக்கும். நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்துதான் பாறேன். மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை கட்டுப்படுத்தி கொள். வாழ்வில் நம்பிக்கை என்ற எண்ணம் தான் எல்லாவற்றிலும் முதல் காரணமாக இருக்கிறது. முடியாதது என்று எதுவுமே இல்லை. எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமும் உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்துடன் பயணிக்க செய்யும் தங்கமே. உன் தீராத பிரச்சனை தீர்ந்து மிக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். தடைப்பட்ட காரியம் நிறைவேறப் போகிறது. தடங்களும் தடையுமாக வந்த காரியம் ஒன்று நடக்கப் போகிறது. செல்வமே, உன் துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் தங்கமே. நீ எதை வேண்டினாயோ அது கிடைக்கப் போகிறது. நீ எதை பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை பெறப்போகிறாய் தங்கமே. இது சர்வ நிச்சயமான உண்மை. வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளுக்காக காத்திரு, மகிழ்வோடு காத்திரு, ஆனந்தமாக காத்திரு, பொறுமையோடு காத்திரு தங்கமே. உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.